முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் கடலூர் திமுக எம்பி ரமேஷின் நீதிமன்ற காவல் வரும் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம் நமது செய்தியாளர் பிரேம் இணைகிறார். பிரேம், என்ன விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? அதாவது தற்போது அதாவது கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக எம்பி ஜாமீன் மனு கடந்த வாரம் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 15 நாட்கள் நீதிமன்ற காவல் முடிந்து அவர் இன்று காலை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு மேலும் நவம்பர் 9ஆம் தேதி நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பனிக்கன்குப்பம் கிராமத்தில் திமுக எம்பிக்கு சொந்த ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஆலை தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 7 ஆண்டுகளாக பணியில் இருந்த கோவிந்தராஜ் என்பவர் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி மர்மமான முறையில் உயர்ந்தார். இந்த வழக்கு கடந்த 28ஆம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் திமுக எம்பி உட்பட ஊழியர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. ஆதாரங்களை சாட்சியுடன் நிரூபித்த சிபிசிஐடி போலீசார் திமுக எம்பி உட்பட 6 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் திமுக எம்பி ரமேஷ் ஜாமீன் கோரி கடந்த 20ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 24ஆம் தேதி இந்த விசாரணையானது அமலுக்கு வந்ததில் நீதிபதி இந்த விசாரணையானது ஆரம்ப கட்டத்திலேதான் உள்ளது, எனவே ஜாமீன் வழங்க முடியாது என தள்ளுபடி செய்தார். இந்த நிலையில் கடலூர் கிளை சிறையில் உள்ள திமுக எம்பி 15 நாட்கள் நீதிமன்ற காவல் முடிந்து இன்று காலை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்தினர். அங்கு விசாரணை நடத்திய நீதிபதி பிரபாகரன் மேலும் இன்னும் இந்த விசாரணையானது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது, இன்னும் உங்களிடம் விசாரணை உள்ளது, எனவே நவம்பர் 9ஆம் தேதி வரை நீங்கள் மீண்டும் சிறையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்போது சிபிசிஐடி போலீசார் மீண்டும் அவரை சிறைக்கு கொண்டு சென்று தற்போது அடைத்திருக்கிறார்கள். உரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பிரேம். சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து தலைமை